ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸு. கேரளா தமிழ்நாடு பார்டர் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு, ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான். சண்டே வந்து ரொம்ப இயற்கையாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ரொம்ப தனிமையாக விரும்புவாங்க, ரம்யமான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தான். அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாங்க அதை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமா. உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. பாருங்கள், இந்த ரெண்டு சைடு வந்து இந்த பாக்கு மரங்கள் அப்படியே இருக்கும். இந்த கீழே வந்து அந்த மண் தடம் தான். அந்த இயற்கையோடு ஓட்டின அந்த ரோட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தானுங்க. அதாவது பொள்ளாச்சியிலேருந்து மீன்கரை சாலை வழியாக வந்து மீனாட்சிபுரம் பக்கத்தில் நெல்லிமேடுங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஜாதிக்காயெல்லாம் வந்து பக்கத்துலேயே தொங்கிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸு. வாங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ரொம்ப ரொம்ப சூப்பரான லொக்கேஷன், ஒரு அமைதியான இடம் தானுங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போது ஒரு சண்டே ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு லீவு நாள் வந்து நம்முடைய அந்த பொழுதை கழிக்கணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடம் வேணும், எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலியோடு வந்து அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலுமே சூப்பரான இடம் தான். தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது வந்து நம்ம அண்ணாவுக்கு தோட்டம் தான். இந்த தோட்டம் ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரியும். இந்த தோட்டத்தில் வந்து எந்த ஒரு செயற்கை உரமுமே போட்டது கிடையாது. இந்த தோட்டம் ஃபுல்லுமே வந்து ஒரு ஆர்கானிக் தோட்டம்ங்க. ஏன்னா நான் வந்து நிறையா டைம் நினச்சிருக்கேன் இந்த ஆர்கானிக் தோட்டத்தை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த ஆர்கானிக் தோட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கேரள அரசின் சிறந்த விவசாயி அப்படிங்கிற அந்த பட்டம் கூட அண்ணாவுக்கு 2 டைம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தென்னை மரத்தில் வந்து கல்லெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. கேரளா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டெப்பு வச்சு மரம் ஏறக்க வேண்டி வச்சுருக்காங்க. மேலே வந்து தென்னை மரத்தில் கல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல் எப்போவுமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் அந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இயற்கையான தோட்டம், ஆர்கானிக் தோட்டம் தான். அதில் வர்ற அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான், கேரளாவில் தான் வந்து இந்த கல்லெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஆர்கானிக் தோட்டத்தில் வந்து குறுமிளகெல்லாம் பாருங்க, இதோ ரொம்ப கீழாலேயே இருக்குது. இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமு. ஒரு டேமுக்கு பக்கத்தில் தான் வந்து டேமினுடைய கரையோரத்துலாம் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. நம்ம அப்படியே வந்துட்டோம், நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். இப்போது கெஸ்ட் வந்திருக்காங்க, இருந்தாலும் நம்ம போய் உள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேம் இருக்குது, டேமுக்கு பக்கத்தில் தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஹாய், இங்கே குட்டி பாப்பா வந்து விளையாண்டுருக்குங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து ஓடு தானுங்க. அதாவது அந்த பழைய காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இதில் எதுவுமே வந்து அந்த காங்கிரீட்டில் செஞ்சது கிடையாது. எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரும் கூட பார்த்திங்கன்னா வந்து மரத்தாலான செய்யப்பட்ட ஒரு தரையாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கீழே இப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டேமு. டேமில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இது வரைக்கும் வந்துடும், நான் நிற்கிற இடமெல்லாம் வந்து தண்ணியாக தான் இருக்கும். நமக்கு ஃப்ரீ டைமில் டேமில் கூட வந்து குளிச்சுக்கலாம். உள்ளே போய் பார்த்துடலாங்களா. இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அரண்மனை ஸ்டைலில் தான் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பழைய காலத்து அரண்மனை ஸ்டைல் இருக்கு பாருங்கள், அந்த அரண்மனை ஸ்டைலில் தான் இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த பழைய ஸ்டைலில், பழைய காலத்து ஸ்டைலில் தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூரா பனை மரத்தில். தூண்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பனை தான், இந்த பனையில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது லைட்டே பார்த்திங்கன்னா அது ஓல்டு மாடலில் தான் இருக்கும். பாருங்கள் பழைய காலத்து லைட்டு மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். வந்து பார்த்திங்கன்னா ராந்தல் ராந்தல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று அதுதான் வந்ததே பளிச்சுன்னு தெரியுது, ராந்தல். ரெண்டு
நாலு பக்கமே ராந்தல் வச்சுருக்காங்க. அப்புறம் இதுதான் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் இப்போ ரெண்டு பேர் தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெட்ரூமு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பளிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ, அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபேன் வேணுன்னா ஃபேன் போட்டுக்கலாம். மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மச்சு அடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அடிச்சிருப்பாங்க எல்லா வீட்லேயுமே. இப்போவும் அதே மாதிரி அந்த பழைய ஸ்டைலில் வந்து அடிச்சிருக்காங்க, மரத்தில் வந்து இந்த மச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மச்சு அடிச்சிருக்காங்க. இதில் வந்து இப்போ அதாவது வெயில் டைம்லலாம் வந்து படுத்தோம்னா நமக்கு ஏசியே தேவையில்லைங்க. இந்த ஃபேன் போட்டு இங்கே படுத்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ரூமு பாருங்கள். உங்களுக்கு ரூம் பார்த்தாலும் தெரியும் இது பெட்ரூம் தானே இல்லையா. அப்புறம் அப்படியே வந்துட்டோம்னா இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு எல்லாமே இதுக்குள்ளே அட்டாச்சு தான். இதுக்குள்ளே நமக்கு சுடுதண்ணி வேணாலும் சுடுதண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா ஸ்பெஷலிட்டியுமே இருக்குது. நமக்கு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ அந்தளவுக்கு எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது. இது நாலு பேர் படுக்கிற மாதிரி இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் படுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்ல தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. கருங்கல் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை ஒட்ட வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனு பாருங்கள். அது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இது செய்யும்போதே வந்து பார்த்துருக்கேன், இது எல்லாமே வந்து கருங்கல் தான். சூப்பராக இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு. இந்த அதாவது இந்த டேமுக்கு பக்கத்தில் இந்த பார்த்திங்கன்னா இந்த காலையில் டைமு அந்த ஒரு குளிர், அந்த இங்கே படுத்து இருக்கிற அந்த சுகம் பார்த்திங்கன்னா அது சூப்பராகவே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம் தான். வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே வந்து நீங்கள் இங்கே வரலாம். ரொம்ப ஒரு அழகான இடம். ஓகே, அதேமாதிரி இந்த டோருக்கு எல்லாம் பார்த்துடலாம். அப்புறம் இந்த எல்லாமே இங்கே ஒரு டோர் இருக்குங்க, லாக் பண்ணியிருக்கேன். இதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, அங்கே ஒரு பெட்ரூமு. இந்த ரூமுக்கு வந்து இங்கேயும் லாக் பண்ணிட்டோம்னா இது லாக் ஆயிரும். இதுக்கு தனியாக ஒரு டோர் கூட இருக்குது. இதை லாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை லாக் பண்ணிட்டோம்னா இதில் கூட ஒரு டோர் இருக்குங்க. இந்த டோர் கூட வழியாக கூட நம்ம வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு டோர் இருக்குது. இதில் கூட இப்படி வெளியே வந்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பெட்ரூம் இருக்குது. எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து ஸ்டைலில் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்க, நம்ம அப்படியே உள்ளே வந்து கிச்சனை பார்த்துடலாமா. கிச்சன் இங்கே வந்து நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கறதுக்கு வர்றோம் அப்படின்னா கிச்சனில் வந்து நம்மளே சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். இங்கே வந்து வாஷ் பேசன் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து அடுப்பு இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது. கிச்சன் டேபிள் எல்லாமே இருக்குது. மேலே உங்களுக்கு என்ன திங்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது. சூப்பராக இருக்குது கிச்சன், ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அதேமாரி இங்கே வந்து கரண்ட்டு வசதியுமே வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா இங்கே யூபிஎஸ் இருக்குது, கரண்ட்டு போச்சு வந்துச்சு அப்படிங்கிறலாம் இதே கிடையாது. 24 hours கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாரி தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி தான். ஏற்கனவே நம்ம கிணத்துலேருந்து வர்ற தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்காங்க, அதை விட சுத்தமாக தான் இருக்கும். கிச்சனில் நீங்கள் என்ன கொண்டு வந்துட்டாலுமே நீங்கள் வந்து நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படின்னாலும் கூட சமைச்சிக்கலாம். எங்களால் சமைக்க முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை வந்து இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பாத்திரம் எல்லாம் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா எந்த பாத்திரமுமே கொண்டு வந்துட வேண்டாம். நீங்கள் எல்லாமே வந்து காய்கறிகள் உங்களுக்கு என்னெல்லாம் சமையலுக்கு தேவையோ அந்த பொருட்கள், சமையல் பொருட்கள் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். மீதி எல்லாமே வந்து இங்கேயே இருக்கும், பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் இங்கே வந்து சமைச்சு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம். ஒரு நாள் என்ன, ஒரு மாதம் கூட இருக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம அப்படியே வெளியே போய் பார்த்துடலாம். மேலே வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் சொன்ன இல்லையா, அதை போய் பார்த்துடலாங்க. சிட் அவுட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சிட் அவுட்டு இதுவும் நைட்டு வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட்டோட இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்குற முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு லைட் அரேஞ்ச்மெண்ட்டோடு எடுத்துடலாம். சிட் அவுட்டில் வந்து உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சிட் அவுட்டில் உட்காந்துட்டேன்,
இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தண்ணியெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும், சூப்பரான இடமா இருக்கும் இங்கே. ஓகேங்களா, நம்ம அப்படியே கிச்சன்லேருந்து இப்போ வெளியே வந்துட்டோன்னு வச்சுங்க, இதுதான் கிச்சனு, கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டோம், மேலே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, இது வழியாக ஏறி மேலே போனோம்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், அது வந்து ஒரு ஹால் மாதிரி தான். நீங்கள் எதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துகிறீங்க அப்படிங்கனாலும் இங்கே வந்து நடத்திக்கலாம். இங்கே வந்து இது டாய்லெட்டு, ஃபஸ்ட் ஏற என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டாய்லெட் இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதாவது நடத்துகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நடத்திக்கலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கேரளா ஸ்டைல்லையே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரந்தான், சத்தம் கேட்குதுங்களா, எல்லாமே மரந்தான், வந்து காங்கிரீட் எல்லாம் கிடையாது, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரும் மரந்தான். அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரம் டிசைனு எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள். சைடெல்லாம் சுற்றிலுமே கிளாஸ் இருக்குங்க, இந்த கிளாஸ் ஃப்ரேம் போட்டிருக்காங்க, நமக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், காற்று வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டோம், வந்து இங்கேயே எல்லோரும் இருக்கலாம், சரி மேலே வந்து படுத்துக்கலாம் அப்படின்னாலும், ஃபேமிலியோடு நாங்கள் ரூமுக்குள்ளே படுக்கல, நாங்கள் வெளியே இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வெளியவே படுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மேலேருந்து பார்த்தோம்னாலும் நம்ம டேம் எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். நைட்டு வந்து இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பெட் இருக்குது, பெட்டுக்கு வந்து கீழே எடுத்து போட்டுனா இங்கேயும் படுத்துக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் வந்து தங்கிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸுங்க, எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது, 25 பேருக்கு தாராளமான இடம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சின்ன ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறதுனா இங்கே நடத்திக்கலாம். பேக்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்குது பாருங்கள், குறுமிளகு இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது, பாக்கு மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள் இருக்குது, நிறையா இருக்குது, ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் தான். இங்கே வந்து வெளியே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், டேபிள் சேர் எல்லாம் போட்டுருக்காங்க. இங்கே வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் இருக்குது பாருங்கள், அதை வச்சுருக்காங்க, அதை வச்சு நல்லா பாலிஷ் போட்டிருக்காங்க. இங்கே கூட உட்காந்து நம்ம இயற்கையை ரசிக்கலாம், ரொம்ப ஒரு அழகான இடம்தான். இது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு இயற்கையாக இருக்குது அப்படின்னு, இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா நிறையா மீன்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் நிறையா மீன் இருக்குது, கலர் மீனும் இருக்குது, வேறு சாப்பிட்ற மீன்கள்லாம் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு மீன் கூட இங்கே கூட பிடிச்சி அப்படியே சமைச்சுக்கலாம், ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கூட இங்கேயே கிடைக்கும். கலர் மீன் எல்லாம் இருக்கு, நிறைய வெரைட்டி மீன் இருக்கு இதுக்குள்ள. உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு இடமுங்க, இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். இனியும் நிறையா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, இனியும் அதெல்லாம் வரப்போகுது. ஓகே பாருங்கள், சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்டே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். நான் இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் வந்து லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் வந்து நம்ம அண்ணாவினுடைய அந்த நம்பருமே இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்து வர்றீங்க அப்படின்னா அண்ணாக்கிட்ட சொல்லலாம், எஸ்ஜிஏ கிரியேஷன் சேனல்லேருந்து பார்த்துட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லலாம், அவர் கூட நல்லா கவனிப்பார். ரொம்ப சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள்லாம் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். நீங்கள் வந்தால் இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.